மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசை வழிநடத்தும் மக்களுக்கு தேவையான திட்டங்கள் மட்டுமல்ல அம்மா தந்த திட்டங்கள் மட்டுமல்ல தேவையான மக்களுக்கு தேவையான திட்டங்களையும் தந்து சிறப்பான முறையில் அம்மா அரசை வழிநடத்தக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் உத்தரவு கணங்க நிவர் புயல் தொடர்பாக நேற்று தினம் விரிவான ஒரு ஆய்வுக்கூட்டம் நடத்தி பல்வேறு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆலோசனைகளை எங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு துறைக்கும் வழங்கி இன்றைக்கு உள்ளாட்சித்துறை சார்பாக நிவர் புயல் தொடர்பாக சென்னை மாநகராட்சி பிற 14 மாநகராட்சிகள் 121 நகராட்சிகள் 528 பேரூராட்சிகள் மற்றும் 12,505 ஊராட்சிகளில் அனைத்து பேரும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. குறிப்பாக புயல் கரை கிடக்கும் பகுதிகள், புயல் பாதிக்கக்கூடிய மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர் போன்ற மாவட்டங்களில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர் போன்ற புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களெல்லாம் குறிப்பாக புதுச்சேரி, கடலூர் பகுதியெல்லாம் பாதிப்பதிகமாக சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே முதலமைச்சர் உத்தரவுக்கணங்க இன்றைக்கு பல்வேறு துறைகள் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. வருவாய்த்துறை, மின்சாரத்துறை, எங்களுடைய உள்ளாட்சித்துறையும் இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதிக்கும் குழுக்கள் அமைத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் ஐஏஎஸ் அதிகாரிகள் அங்கே இன்சார்ஜாக முதலமைச்சர் உத்தரவு கணங்க இன்றைக்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள். சென்னையிலும் கூட 15 மண்டலங்களுக்கு 15 ஐஏஎஸ் அதிகாரிகள் குழு அனுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வடகிழக்கு பருவமழை 28/10/2020 முதல் தொடங்கியுள்ளது. இந்த 24/11/2020 வரை 38.7 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. இதுவரை சென்னையில் பார்த்திங்கன்னா 90 மரங்கள் விழுந்து அவை உடனடியாக அகற்றப்பட்டன. கடந்த 24 மணி நேரத்தில் 5.9 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. பெருநகர் சென்னை மாநகராட்சியில் உள்ள 176 நிவாரண மையங்களில் 77 மையங்கள் தயார் நிலையில் உள்ளன. இன்றைய மழையினால் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 19 சென்டிமீட்டருக்கு முன்னாடி மழை பெஞ்ச போது நமக்கு அப்போ ஒரு 17-19 இடத்துல தேங்கியிருந்தது. இன்றைக்கு மழையில் மொத்தம் 5 இடங்கள்லாம் தேங்கியிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சென்னையில் இவ்வளோ மழையெல்லாம் பெய்யும் பொழுது பார்த்திங்கன்னா இப்போ தான் டிஸ்டர்பன் மீட்டிங்கில் பேசும்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பொதுவானவங்க எல்லாம் அந்த அசோசியனெலாம் சொன்னாங்க, இந்த மாதிரி மழை இருக்கும்போது காவல்துறைக்கும் அதே போல் மிகப்பெரிய டிராஃபிக் ஆகும். இந்த நைட்டு பேஞ்சு அந்த 5 சென்டிமீட்டர் மழையிலேயே அவ்வளோ டிராஃபிக் ஆகும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இன்றைக்கு சென்னையில் இல்லை. அதுக்கு வந்து முதலமைச்சர் அம்மா அவர்கள் 2014-15 அறிவித்த, அதே போல் இன்றைக்கு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் எடுத்த நடவடிக்கை, நம்முடைய சென்னை மாநகராட்சி, சென்னை பெருநகர் மாநகராட்சி எடுத்த பல்வேறு கட்டுமான பணிகள் எங்கெங்கெல்லாம் தண்ணி தேங்குது அங்கே பூரா இன்றைக்கு நடவடிக்கை பரவலாக எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இன்றைக்கு தண்ணி உடனடியாக இவ்வளோ மழை பெஞ்சாலும் கூட அப்படியே போயிடுது. அதே போல் பெருநகர் சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகையில் கட்டுப்பாட்டு அறை, இதை நீங்கள் வந்து பார்த்தீங்க 24/7 இந்த கட்டுப்பாட்டு அறை முக்கியமானது. அம்மா இருக்கும்போது கொண்டு வந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக
முதலமைச்சர் எடப்பாடியார் உத்தரவிட்டுங்க கமாண்டோ அண்ட் கண்ட்ரோல் சென்டர் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம எங்கெங்கே வந்து மண்ணீர் வடிகால் கட்டியிருக்கிறோம் எங்கெங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள் சப்வே எல்லா இடங்கள்லையுமே முகத்துவாரங்க முகத்துவாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பக்கமே அடிக்கடி அது மூடிடும் அப்போ வந்து நமக்கு வந்து தண்ணி போகாமல் தேங்கும் போது உள்ளே தண்ணி வரும் அது இங்கேருந்தே நம்ம மானிட்டர் பண்ணுவோம் உடனடியாக முகத்துவாரம் வந்தால் உடனே பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு இங்கேருந்தே உடனே மெசேஜ் போகும் உடனடியாக அதை எடுத்துருவாங்க இங்கேருந்தே 24 மணி நேரம் மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம் இந்த கமாண்டோ அண்ட் கண்ட்ரோல் சென்டர் இந்த நேரத்தில் மிகப்பெரிய உதவியாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் திறன்மிகு தகவல் மையம் மேகக்கணனி மலையளவு சுற்றுச்சூழல் தன்மை வெள்ள முன்னேற்பாடு கண்காணிக்கும் உணர்வு கருவிகள் தகவல் மற்றும் செய்தி அறிவிப்பு பலகை நகர கண்காணிப்பு அமைப்பு மற்றும் பேரிடர் மேலாண்மை அமைப்பு நடமாடும் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு சிற்றுந்தி திறன்மிகு இப்போ தான் அதை வந்து துவக்கி வைக்க போகிறோம் அதில் வந்து இங்கே இருக்கிற மாதிரி மானிட்டர் பண்ணலாம் திறன்மிகு தகவல் கம்பம் திறன்மிகு திடக்கழிவு மேலாண்மை ஒருங்கிணைப்பு வாகன நிறுத்த மேலாண்மை ஒருங்கிணைப்பு கண்ணாடி இலைவலை பின்னர் இதெல்லாம் இந்த 10 கூறுகள் ஒருங்கிணைக்கப்பட்டு தான் இந்த கமாண்டோ அண்ட் கண்ட்ரோல் சென்டர் இன்றைக்கு இயங்குது இது மிகப்பெரிய உதவியாக இருக்குது அதே போல் இன்றைக்கு விழுந்த மரங்களை முழுமையாக அகற்றப்பட்டு இன்றைக்கு டீசல் மற்றும் பெட்ரோல் இயங்கக்கூடிய 360 எண்ணிக்கையும் மற்றும் மின்சாரத்தை இயங்கும் 11 எண்ணிக்கையும் மண்டல ஆளுநர் தயார் நிலையில் வைக்கப்பட்ட கிரம்பங்கள் அதே போல் விழுந்த மரங்களை உடனடியாக அகற்றப்பட்டு இரவு பணிக்குழு ஒன்று ஒவ்வொரு மண்டலத்திலும் தயார் நிலையில் இரவு கூட மரம் விழுந்தால் அகற்றக்கு குழு ஒவ்வொரு மண்டலம் தயார் நிலையில் இருக்குது இதற்காக 18 உயர் கோபுர விளக்குகள் இரவு நேரத்தில் பயன்படுத்த தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது மழைக்காலங்களில் தாழ்வான பகுதியில் வாழும் மக்களை மழை வெள்ளத்திலிருந்து காப்பாற்றும் பொருட்டு 109 இடங்களில் படகுகள் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருக்கிறது 176 நிவாரண மையங்கள் இயக்கப்படும் 44 நிலையான மற்றும் நடமாடும் மருத்துவக் குழுக்கள் தயார் நிலையில் இருக்கிறது 1913 எண் புகார் மையம் மற்றும் கட்டுப்பாட்டறை பொதுமக்களுக்கு உதவும் வகையில் 24/7 24 மணி நேரம் இயங்கும் தாழ்வான பகுதியில் தேங்கும் மழைநீரை வெளியேற்ற 15 மண்டலங்களிலும் மொத்தம் 570 எண்ணிக்கையில் 5 குதிரை திறன் 7.5-10 HP மோட்டார் பம்புகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கு 4 பொது சமையல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 2,000-3,000 பேருக்கு இன்னும் அடுத்து அதிகமாக வந்தால் கூட சமைக்கக்கூடிய தேவையான பொருட்கள் தயார் நிலையில் இருக்குது இது தவிர வெள்ளத்தால் பாதிக்கப்படும் மக்களுக்கு உணவு வழங்க அனைத்து அம்மா உணவகங்களும் உணவு தயாரிக்க தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள் மின்சார கம்பம் 60 தொங்கு மின் கம்பிகள் மற்றும் மின் இணைப்பு பெட்டிகளை மழைக்காலங்கள் சேதமடையாமல் இருப்பதை இதற்கென நியமிக்கப்பட்ட குழுக்கள் கண்காணிக்கும் 52 இடங்களில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுக்கள் மாநகர பேரிடர் மீட்புக் குழுக்கள் மீட்புக் குழுக்கள் குறித்த பகுதியில் களத்தில் இருப்பார்கள் 50 இடங்களில் அம்மா குடிநீர் மையம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு செயல்படும் சென்னை மாநகராட்சியில் புயல் நிவாரணப் பணிகளை கண்காணிக்க மண்டலத்துக்கு ஒரு ஒரு விதம் அதான் ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள்லாம் நியமிக்கப்பட்டிருக்காங்க அவங்க கீழே குழுக்கள் சிறப்பானவர்கள் செயல்படுத்துவாங்க அதே போல் இன்றைக்கு நம்முடைய குடிநீர் சென்னை குடிநீருக்கு பார்த்திங்கன்னா நம்ம நான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வரும்போது அந்த மீட்டிங் முடிச்சுட்டு நம்ம வந்து 700 750 MLD வந்து தினமும் சென்னை குடிநீர் வழங்கப்படும் அறிவித்தோம் இன்றைக்கு ஏரிகள் தொடர்ந்து இப்போ மழை வந்துட்டுருக்கிற காரணத்தினால் இன்றைக்கு முதலமைச்சர் எடப்பாடி உத்தரவிட்டனுங்க ரெகுலராக கொடுக்கக்கூடிய நாளை காலையிலிருந்து 830 MLD லிட்டர் சென்னை மாநகராட்சி பகுதிக்கு உயர்த்தி 750-830 உயர்த்தி ரெகுலராக தான் நம்ம சப்ளை கொடுப்போம் அது உயர்த்தி நாளை காலையிலிருந்து வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல் எல்லா ஏரிகளும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா செம்பரம்பாக்கம் ஏரியில் 80% தான் இருக்குது இது கூட கிருஷ்ணா வாட்டர் வந்தது தான் அதிகமான நீராக இருக்குது இன்றைக்கு சென்னை மட்டுமில்லை இன்றைக்கு பாதிக்கப்பட்டக்கூடிய எந்த பகுதியாக இருந்தாலும் இன்றைக்கு குழுக்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது அதே போல் எல்லாமே தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டாங்க முதலமைச்சரும் முழுமையாக மானிட்டர் பண்ணிட்டுருக்காங்க இன்றைக்கு காலையிலும் கூட எல்லாமே சூழ்நிலையெல்லாம் கேட்டறிஞ்சாங்க தொடர்ந்து முதலமைச்சர் எடப்பாடியாரர்களும் மானிட்டர் பண்ணிருக்காங்க நன்றி இல்லை வந்து இப்போ வந்து நமக்கு 5.9
சென்டிமீட்டர் அளவு 24 மணி நேரத்தில் மழை பெஞ்சிருக்கு. இது எப்போ சென்னை பொறுத்தவரை இது அதிகம். இதுக்கு முன்னாடி 19 சென்டிமீட்டர் பெஞ்சது. இது வந்து மிகப்பெரிய இந்த மாதிரி மழை வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாலெலாம் பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு தண்ணி அப்படியே இருக்கும். இன்றைக்கு இவ்வளோ மழை பெஞ்சு கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சபையும் உங்களுக்கு நேரடியாக இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்க, எல்லாருமே ப்ரெஸ்ஸெல்லாம் பார்த்தீங்க, எந்த சபையிலையும் தண்ணி இல்லை. முக்கியமான இடங்கள் சில இடங்கள், அதாவது சில தாழ்வானங்கள்லாம் கொஞ்சம் இருக்காது, அப்போ ட்ரைன் அவுட் ஆயிடுது. இந்த மாதிரி இந்த அளவுக்கு மழை பெஞ்சு இவ்வளோ குறைஞ்சது ஒரு 15 to 20-30 நாள் அப்படி இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை. இதுக்கு முக்கிய காரணம் உங்களுக்கு பத்திரிகை நண்பர் நல்லா தெரியும், நம்ம எடுத்த நடவடிக்கை எல்லா பக்கம் இன்றைக்கு மழைநீர் படியால் அமைத்த நடவடிக்கை தான். இன்னும் அதிகமான மழை வந்தால் கூட நமக்கு அந்த எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே போல் இன்றைக்கி முகத்துவாரம் எல்லாமே சரியாக பார்த்துருக்குறோம். இன்னும் அதிகமாக இன்றைக்கி இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த அடையார் ரிவரில் செம்பரமக ஏரியில் இருந்து அந்த மாதிரி எல்லாம் தண்ணி வந்தால் கூட சென்னைக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம நடவடிக்கை எடுத்து கொடுக்க தயார். மெட்ரோ வாட்டர் வந்து ஜெட்ராடிங் மிஷின், எல்லா மிஷினரிஸு, நிறைய அதிகமான வந்து குதிரைத்திறன் கொண்ட மோட்டார் பம்புகள். அதே போல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய எல்என்டி போகிற பெரிய கம்பெனியில் நம்ம 2015 ஃப்ரெண்ட் வரும்போது பயன்படுத்தோம், அதன் கூட இப்போ தயார் நிலையில் வச்சுக்கோம். இதெல்லாம் மொபைலைஸ் பண்ணி மெட்ரோ வாட்டர் தான் கொடுக்குறாங்க. நமக்கு எங்கேயாவது அதிகமாக இப்போ பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு குடம் தண்ணி இருக்குதுன்னா அந்த ஒரு குடத்தில் இருக்கிற அளவுக்கு தண்ணி வரும்போது இந்த ட்ரைனேஜ் அந்த அளவுக்கு தாங்கும். இப்போ பெரிய அளவில் மழை ஊற்றும் போது பெரிய பெரிய வளர்ந்த நகரங்களே உங்களுக்கு அந்த சூழ்நிலை வரும். அப்படி எந்த சூழ்நிலை வந்தாலும் பெரிய பெரிய அதிகம் ஹெச்பி இருக்கக்கூடிய மோட்டார் ப்ரைவேட்லேயும் கூட மொபைலைஸ் பண்ணி நம்ம தயார் நிலையில் வச்சுருக்கோம். சார், வடபழனி மயிலாப்பூர் ஏரியாவெலாம் நிறைய வாட்டர் வந்து லாக் ஆகிருக்கு. அந்த மாதிரி இடங்களில் வந்து எப்படி தண்ணி உருவாகும்? நாளைக்கு ரெண்டாவது போன 2015 ஸோ அது நிறைய அளவு மழை பெஞ்சதுனால நெட்ஒர்க்லாம் கட் ஆச்சு. நாளைக்கு அது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டால் எப்படி வந்து ஆஃபீஸஸ்க்கு கம்யூனிகேட் பண்ணுறது என்ன பிளான் சொல்லியிருக்கோம்? இல்லை, இது எல்லாமே சமாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, அந்த புயல் வரக்கூடிய சூழ்நிலை சமாளிக்க மேக்ஸிமம் இபி சரி, அதே முதலமைச்சர் நேற்று மீட்டிங்லேயே உத்தரவு போட்டிருக்காரு. அதே போல் இந்த எல்லாத்துக்கும் தகவல் சொல்கிறதுக்கு மொபைல் வயர்லெஸ் சப்போஸ் பெரிய அளவில் வந்து நமக்கு அந்த காற்றடித்து இதாகிடுச்சுன்னா மொபைல் வயர்லெஸ் போன்ற பல்வேறு அந்த செய்திகள் வர்றதுக்கு, எங்காவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதிகாரி போய் ரீச் பண்ணுறதுக்கு அந்த வயர்லெஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க கமிஷனர் சொல்லி. இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கும் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க. ஆகவே கண்டிப்பாக எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் இன்றைக்கு அம்மாவுடைய அரசு முதலமைச்சர் உத்தரவு கண்டிப்பாக சமாளிப்போம். அதே போல் உங்களுக்கு நான் போன மீட்டிங்கில் சொன்னேன், எத்தனை மிஷினரிஸு எத்தனை பேர் எல்லாமே ஒட்டுமொத்தமாக இயந்திரங்கள் எல்லாமே இருக்குது. போன இதுலேயே ப்ரெஸ்ரைஸ் அது கொடுத்து சொல்லிடுறோம். இப்போது இன்னும் என்ன, பத்திரிகை துறை நண்பர்களுக்கு நமக்கு வந்து முதலமைச்சர் அறிவுரைப்படி அந்த புயல் அந்த கரை கிடக்கக்கூடிய அந்த நேரங்களில் மேக்ஸிமம் இரவுன்ஸ் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அந்த டைமில் இந்த பஸ் பேருந்து நிறுத்தியிருக்காங்க, ரயில் நிறுத்தியிருக்காங்க அந்த மாவட்டங்கள்லாம். அந்த நேரத்தில் மக்கள் வந்து நம்ம சேஃபாக வெளியே வராமல் இருக்கணும். அதுக்கு நம்முடைய பத்திரிகை துறை நண்பர்கள் மூலமாக அதை அன்போடு கேட்டுக்கிறோம். அந்த நேரத்தில் வெளியே வராமையோ வாகனங்களில் வந்து டிராஃபிக் போகாமையோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம கட்டுப்பாடோடு சொல்கிறீங்க. நாளைக்கு அரசு ஊழியர்கள்லாம் வந்து அலுவலகத்துக்கு வரலாமா, ஏதாவது விடுமுறை விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா மார்னிங்கில் அவங்க வந்து ஆஃபீஸ் ரீச் பண்ணுறது நிறைய சிக்கல்கள் அப்படி இல்லை. நமக்கு வந்து அவங்க வந்து இப்போ நம்ம எல்லாருமே வந்து அந்த ஃபீல்டு இருக்கணும் அந்த நேரத்தில். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை. ஆமாம், அது வந்து இல்லை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்காது. இப்போ அந்த மாதிரி ரொம்ப ஒரு சூழ்நிலை இருந்தால் அவங்களே வர முடியாதுல்ல. அந்த மாதிரி நம்ம கட்டத்துக்கு போகணும், அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலை மேக்ஸிமம் எல்லாமே இப்போ எங்களுக்கு இங்கே இருக்காங்க, எல்லா டீமும் போட்டோம். இப்போ மாநகராட்சி இருக்காங்கன்னா கீழே இன்ஜினியரிங் லெவலில் ஆஃபீஸில் இருக்கிற லெவலில் எல்லாமே குழுவை போட்டிருக்கிறோம். எல்லாமே ஃபீல்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். அந்த மாதிரி சென்னையில் எங்கே பார்த்தாலும் சைடில் ரோடு நோண்டி போட்டு இந்த ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. இது வந்து நாளைக்கு யாராவது எலக்ட்ரிக் ஷாக் வரது வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அது எல்லாமே அதுக்கு எல்லாமே டீம் போட்டிருக்கிறோம். இப்போ நம்ம வந்து இப்போ இதுக்கு முன்னாடி வந்து சென்னையோட சூழ்நிலை உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. அந்த சூழ்நிலை மாறினா அந்த கட்டுமான பணிகள் செய்யும்போது அந்த மாதிரி தோன்ற மாதிரி சூழ்நிலைகளாக இருக்கும். இருந்தாலும் கூட இங்கே ஏதாவது நமக்கு வந்து சென்னைக்கு முக்கியமான பிரச்சனை, அதிகமாக மழை பெஞ்சால் இந்த தண்ணி தேங்கிறது நீண்ட காலமாக பிரச்சனை. நாங்கள்லாம் வந்து ஃபஸ்ட் ட்ரெயினில் வருவோம், ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வருவோம். மழை காலத்தில் வரும்போது எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்கும். இன்றைக்கி அந்த சூழ்நிலையை மாற்றிடும். அதே போல் நமக்கு குடிநீர் பிரச்சனை, இது ரெண்டும் மாறி மாறி வரும். அதிகமாக வெள்ள பிரச்சனை, இது ரெண்டுக்குமே ஒற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அம்மாவுடைய அரசு இனிமேல் சென்னைக்கு குடிநீர் பிரச்சனையே வராது. இல்லை இல்லை இல்லை, ஒரு நான் சொல்லிடுறேன்.
குடிநீர் பிரச்சனையும் வராது. அதே போல் இன்னும் அதிகமான மழை பெஞ்சாலும் கூட இன்றைக்கி உடனடியாக ட்ரைன் அவுட் ஆயிரும். அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. நன்றி.